மக்களே, தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சு. ஸோ நல்லா வதங்கிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, நம்ம ஒன் டீஸ்பூன் ஆஃப் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை எடுத்து உள்ளே ட்ராப் பண்ணிடலாம். ஸோ சீக்கிரமே வந்து பார்த்திங்கன்னா பொன்னிறம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம தக்காளி பாருங்கள், நறுக்கி வச்சு கொஞ்சோண்டு தக்காளியை வந்து, தக்காளி ஒரு தக்காளியிலேயே அரை தக்காளி தாங்க கட் பண்ணோம், அதுவே வந்து இந்த குண்டாக்கு வந்து கரெக்டாக இருக்குது. வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மக்களே. என்ன இவன் பூனையோட கையில் உட்கார்ந்துட்டு இருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம சென்னையில் ஒரு ஃப்ரெண்டோட சேனலில் வந்து நம்ம கொலாப் பண்ணலாமே அப்படின்னு வந்திருக்கோம். என்ன சேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன சொப்பு சாமான்லாம் வச்சு நீட் அண்ட் சூப்பராக சமையல் பண்ணிகிட்டு இருக்காரு. இப்போ தான் ஒரு ஸ்டார்ட் அப் சேனல். ஸோ அந்த ஸ்டார்ட் அப் சேனலுக்கு நம்ம ஒரு கொலாப் கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வந்திருக்கோம். ரொம்பவே அழகாக குக்கிங் பண்ணுறாருங்க, அதை பார்க்குறதுக்கு எனக்கே வந்து எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. சரி, நம்ம கொலாப் பண்ணலான்ட்டு கிளம்பி வந்தாச்சு. இந்த வீடியோ வந்து சமையல் வீடியோவாக தான் இருக்க போது. மட்டன் பிரியாணி நம்ம சமைக்க போகிறோம் சின்ன சின்ன சாமானில், அதைத்தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோஸ்க்குள்ளே போகலாம். ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் மக்களே. நிக்கிஸ் கிச்சன் கலாட்டா, இவர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஆர்வமா சமையல் இறங்கிட்டாரு. எப்படி எல்லாம் பாத்தீங்கன்னா, சொப்பு சாமான்ல வந்துட்டு சமையல் பண்றாரு. இங்க பாருங்க, ஒவ்வொரு ஐட்டம் எப்படி இருக்குன்னு பாருங்க. குக்கர் எல்லாம் பாருங்க, மினியேச்சர் குக்கர், பெரிய சைஸ் குக்கரை பார்த்து பாட்டு மினியேச்சர் குக்கர் எப்படிங்க ஹேண்டில் பண்றது. ஸோ ஓபன் பண்ணியாச்சு. ஸோ இது வந்து ஸ்டீல்லயே வந்து மேக் பண்ணிருக்காங்க. ஸோ குக்கர் இதில் இவரோட சேனலில் போய் பார்த்தீங்கனாலே தெரியும், நிறைய சமையல் செஞ்சுருக்கிறாரு. இது பாருங்கள் டிஃபன் பாக்ஸ். ஸோ குட்டி குட்டி டிஃபன் பாக்ஸ், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையானது தோசைக்கல் பார்த்தீங்களா. ஸோ தோசைக்கல், அதுக்கு ஒரு சின்ன கரண்டி பாருங்கள். ஸோ தோசை எல்லாமே சுட்டு வீடியோ போட்டிருக்கிறாரு, அதையும் நீங்கள் அவர் சேனலில் பாருங்கள். ஸோ தோசை கரண்டி, அதுக்கப்புறம் வேறு ஏதாவது பருப்பா முட்டி, பருப்பு கடையிறது, அதுக்கப்புறம் மாஸ்டர் விஜய் அவர்களின் பக்கெட். ஸோ அது மினி பக்கெட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் ஃப்ரைட் ரைஸ் போடுறதுக்கு வந்து வடச்சட்டி. ஃப்ரைட் ரைஸ் அப்புறம் இடுக்கி, நங்கு கொட்டணும் அந்த மாதிரி இடுக்கி. ஸோ நிறையா வந்து சின்ன மினியேச்சராக வச்சுருக்குறாங்க. அதுக்கப்புறம் ஹாட் பாக்ஸு. ஸோ இதெல்லாம் வச்சு தான் இவர் சமையல் பண்ணிகிட்ருக்கிறாரு. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மட்டன் பிரியாணி தான் இந்த மினியேச்சரில் வச்சு செய்ய போகிறோம். மட்டன் பிரியாணி செஞ்சிடலாம் வாங்க. ஸோ சின்ன சின்ன குச்சி வச்சு தான் நம்ம விறகாக பயன்படுத்தி நம்ம அடுப்பை எரிய வைக்க போகிறோம். ஸோ அடுப்பை கொடுத்தியாச்சு. அதுக்கப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து நம்ம பிரியாணி செய்கிற குண்டா. ஸோ இங்கே பார்த்தீங்களா, இதுதான் நம்ம பிரியாணி செய்கிற குண்டா. அதை அப்படியே நம்ம மேலே பொருத்திடுவோம். ஸோ பிரியாணி செய்கிற குண்டா வந்து மேலே பொருத்தியாச்சு. அதுக்கப்புறம் எண்ணெய் பாருங்கள். ஸோ எண்ணெயை வந்து அப்படியே உள்ளே ஊற்றிடலாம். எண்ணெய் கொஞ்சோண்டு ஊற்றியாச்சு, எண்ணெய் கொஞ்சம் காயிட்டும் வந்து காஞ்சிருச்சு. ஸோ இங்கே வருங்க, சின்ன சின்னதாக நறுக்கி வச்ச பச்சை மிளகாயை வந்து நம்ம உள்ளே கொட்டலாம். ஸோ பச்சை மிளகாயை வந்து உள்ளே கொட்டியாச்சு. எப்படி பொரியலாம் பார்த்தீங்களா. ஸோ பச்சை மிளகாயை கொட்டியாச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வெங்காயம், இல்லை இந்த வெங்காயம் வேணும், இந்த ஸ்டார் ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் ரெண்டு தான், பட்டை ரெண்டு. அதுக்கப்புறம் அன்னாசி மொக்கு ஒன்று போட்டுருவோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வெங்காயம், இங்கே இருக்க வெங்காயம் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ வெங்காயத்தை வந்து உள்ளே கொட்டலாம். ஸோ வெங்காயத்தை வந்து உள்ளே கொட்டியாச்சு. இதுக்கு கிண்டுற கரண்டி பாருங்கள். ஸோ எவ்வளோ சின்ன சைஸில் இருக்கான் பாருங்கள். ஸோ இதை வச்சு தான் நம்ம தாளிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி ரெகுலர் வீடியோஸ் எல்லாம் பார்க்கணுன்னா, நம்ம நிக்கிஸ் கலாட்டா கிச்சன் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டிங்கன்னா
டெய்லியும் இந்த மாதிரி மினியேச்சர் குக்கிங் வீடியோ உங்களுக்கு வேண்டி வரும். ஸோ நம்ம வெங்காய பையன் வந்து வதங்கிக்கிட்டு இருக்கான் பாருங்க. எப்பவும் பண்ற மாதிரி தான், வெங்காயம் வந்து பொன்னிறம் ஆகிற வரைக்கும் செவக்கிற வரைக்கும் நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கலாம். ஸோ சூப்பராக இருக்குதுங்க இந்த சின்ன வடச்சட்டியில் வந்து நம்ம வதக்கிறது வந்து சூப்பராக இருக்கு. ஸோ செமையாக இருக்க போகுது நம்ம மட்டன் பிரியாணி. ஸோ சீக்கிரமே வந்து பார்த்தீங்கன்னா பொன்னிறம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம தக்காளி பாருங்க, நறுக்கி வச்சு கொஞ்சோண்டு தக்காளியை வந்து, தக்காளி ஒரு தக்காளியிலே அரை தக்காளி தாங்க கட் பண்ணோம், அதுவே வந்து இந்த குண்டாக்கு வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ தக்காளி வதங்குது பாருங்க. பிரியாணியில் இந்த பாட்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், தக்காளியும் வெங்காயம் வதங்குற காம்பினேஷன் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டுனே சொல்லுவேன். இப்படி வதங்கிட்டு இருக்கான் பாருங்க குட்டி அடுப்பில். மக்களே தக்காளி வந்து நல்லா வதங்கிருச்சு. ஸோ நல்லா வதங்கிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா நம்ம ஒன் டீஸ்பூன் ஆஃப் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை எடுத்து உள்ளே ட்ராப் பண்ணிடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ட்ராப் பண்ண உடனேயுமே நமக்கு நல்லா ஸ்மெல்லு கம கமன் வரும். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு பார்த்தீங்கன்னா கரம் மசாலா கொட்டுறோம். கரம் மசாலாவுக்கு அப்புறம் காரத்துக்கு வேண்டி நம்ம மிளகு பொடி ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு. ஸோ உப்பு வந்து மினியேச்சர் குக்கிங்காட்டி இவ்வளோதான் பண்ணோம். ஸோ உப்பு ஆட் பண்ணியாச்சு. உப்பு ஆட் பண்ண எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கிண்டு கிண்டணும், மெதுவாக தான் கிண்டணும். ஸோ செம்ம ஸ்மெல் அடிக்குதுங்க, வாவ். இது ஒரு வேறு விதமான குக்கிங் அனுபவமாக இருக்குது, சூப்பராக இருக்குது குக் பண்ணுறக்கு. இந்த மாதிரி சொப்பு சாமானெல்லாம் எங்கேப்பா வாங்கின அப்படின்னு கேட்டதுக்கு, இதுக்குன்னே ஒரு கடை சென்னையில் இருக்குது, அங்கே தான் வாங்கின அப்படின்னு சொன்னாங்க. ஸோ முடிஞ்சால் அந்த கடையோட லிங்க்கை வந்து அட்ரஸ் எல்லாம் நம்ம சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ண பார்க்குறேன். ஸோ நல்லா இப்படி பொன்னிறமாக வதங்கிட்டான் பாருங்கள். வதங்கின ஒன்றும் நம்ம மட்டனை வந்து ஃப்ரெஷ்ஷாக குட்டி குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்குறோம் பாருங்கள். மட்டனை அப்படியே இதில் போட்ட வேண்டியதான், மட்டனை போட்டாச்சு. ஸோ மட்டன் வந்து இப்படி பிரியாணி செய்கிறக்கு இப்படி போடக்கூடாது, ஆக்சுவலாக வேக வச்சு தான் போடுவாங்க. இது குட்டி குட்டியாக இருக்கிறங்காட்டி சீக்கிரம் வெந்துடும், அதனால் வந்து நம்ம மட்டனை அப்படியே போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, சீக்கிரம் வெந்துடுவாங்கள. அதனால் மட்டனை போட்ட உடனே கொஞ்சம் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தண்ணி ஜக்கு பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்கிறதா. ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஜக்கு, அப்படியே தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா அவன் பாட்டுக்கு வந்துக்குவான். தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் கிளறி விட்டுக்கலாம் அப்படியே. அடுப்பே ஆடுதுங்க, ஸோ மெதுவாக தான் கிண்டணும் போல். ஸோ இப்படி கிளறி விட்டுறலாம். கிளறி விட்டுட்டு இதுக்கு மூடுறக்குன்னே ஒரு தட்டம் ரெடிமேடாக வச்சுருக்காங்க, இங்கே பாருங்க எல்லாமே இருக்குதுங்க. ஸோ இந்த தட்டத்தில் போட்டு மூடிட்டேன்னா வெந்துடும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஸோ எரிஞ்சிட்டு இருக்கும்போதே கொஞ்சோண்டு புதினாவை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு லைட்டாக அப்படியே கிண்டிக்கலாம். ஸோ இந்த புதினாவோட ஸ்மெல் வந்து அப்படியே வந்து மட்டனில் வந்து இறங்கிடுங்க. ஸோ அவ்வளோ சூப்பராக இருக்கும். நல்லா வந்து தண்ணி கொஞ்சம் ட்ரை ஆன மாதிரி தெரியுது. ஸோ தண்ணி கொஞ்சம் ட்ரை ஆன மாதிரி இருக்கிறப்ப நம்ம வந்து ஒரு டீஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். ம்,
மக்களே, இப்ப பாத்தீங்கன்னா நம்மளோட மட்டன் வந்து சூப்பரா வெந்துட்டான். சோ சின்ன சின்ன பீஸ் போட்டங்காட்டி சீக்கிரம் வெந்துட்டான். ஆக்சுவலா நீங்க பெரிய பெரிய பீஸ் எல்லாம் மட்டன் போட்டீங்கன்னா குக்கர்ல வச்சு இதுல பிரியாணி பண்ற மாதிரி இருக்கும். சோ மட்டன் வந்து வெந்துட்டான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம அரிசியை களைஞ்சு வச்சிருக்கோம். பாஸ்மதி அரிசியை வந்து நீட்டா கிளீனா கழுவி வச்சிருக்கோம். சோ பாஸ்மதி அரிசியை வந்து உள்ள போட்டுடலாம். அரிசியை போட்டாச்சு. அரிசியை போட்டதுக்கு அப்புறம் அப்படியே கிளறி விட்டுடலாம். அப்படியே கலரை விட்டுறலாம். ஸோ இது மினியேச்சர் குக்கிங்காட்டி சீக்கிரம் சீக்கிரம் வந்துடுங்க. நீங்கள் என்னன்னா அதுக்குள்ளே பிரியாணி செஞ்சுட்டான் அப்படின்லாம் கேள்வியெல்லாம் கமெண்ட்ஸில் போடாதீங்க. இப்படி தட்டத்தில் போட்டு மூடி வச்சிடலாம். கொஞ்ச நேரம் ஆனத்தில் வெந்துடும். ஸோ வெந்ததுக்கப்புறம் ரிசல்ட் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். மக்களே, நம்ம அரிசியும் சிக்கனும் கொஞ்சம் வெந்துருச்சு. ஸோ அரிசி வந்து அரவே காட்டிலேயே நம்ம எடுத்து தம் போட போகிறோம். ஸோ தம் போட போகிற ப்ராசஸ் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. கருத்துணியை எடுத்து இப்படி கீழே இறக்கிடலாம் நம்ம பிரியாணியை. ஸோ பிரியாணி இறக்கி வச்சாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா தட்டம், கரிஸ்தர் தட்டம். ஸோ தட்டத்தை எடுத்து இப்படி வச்சாச்சு. அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற இதுலேயே நம்ம தம்மை போட்டுடலாம். ஸோ இந்த மாதிரி தீயில தான் நம்ம தம் போட முடியும். எரிஞ்சிட்ருக்கானுங்க பார்த்தீங்களா பசங்க. இவனுக்கு தான் எடுத்து மேலே மேலே போட்டு தம்மை போட போகிறோம். மக்களே, ஃபைனலாக பார்த்தீங்கன்னா தம் போட்டாச்சு. தம்மு வந்து அடங்கிடுச்சு. ஸோ நம்ம பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு ரிசல்ட் வந்திருக்குன்னு பார்த்துடலாம். சுக்கர் துணி எடுத்து ஸோ நம்ம பிரியாணி வந்து பதமாக ரெடி ஆகிருக்கு காய்ஸ். ஸோ அன்னக்கரண்டி எடுத்து ஸோ நம்ம பிரியாணி இங்கே பாருங்கள். ஸோ மட்டன் பிரியாணி, மினியேச்சர் மட்டன் பிரியாணி எடுத்து பவுலில் போட்டுக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், நம்ம மட்டன் பிரியாணி வந்து ரெடி ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி வீடியோ நீங்கள் ரெகுலராக பார்க்கணும் மினியேச்சர் குக்கிங்னா, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கண்டென்ட்டை வந்து நம்ம நிக்கி கிச்சன் கலாட்டாவில் போஸ்ட் பண்ணிகிட்ருக்காப்புல. அந்த சேனலோட லிங்க்கை வந்து நான் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக அந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். நிறையா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் குக்கிங்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காப்புல. ஓகே, இந்த வீடியோ வந்து எண்டுக்கு வந்துருச்சு. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். டாடா, பை பாய்.